அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளூயிட்ஸ் ஃபார் ஹெல்த், அதாவது நம்ம ஆரோக்கிய வாழ்விற்கு தேவையான பானங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். முதலாவதாக தண்ணீர். தண்ணீர் தான் வந்து நம்மளுடைய பாடி வெயிட்டில் ஒரு 70% அது வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணுது. ஸோ இந்த தண்ணீரை வந்து ஆனால் நிறையா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கிறோம். ஆனால் டெய்லி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது ஒரு சராசரி மனுஷனுக்கு தேவைப்படுது. இது இல்லாமல் முக்கியமாக ரொம்ப வெயில் காலங்களில், அது இல்லாமல் ரொம்ப நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை விட ஒரு 1.5 லிட்டரோ இல்லை 1 லிட்டரோ ஜாஸ்தி தேவைப்படுது. ஏன்னா உங்கள் கான்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் தண்ணியை வந்து வெளியே ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் பாடியிலேருந்து. அது வந்து யூரின் மூலமாகவோ இல்லை ஸ்வெட் மூலமாகவோ இல்லை உங்கள் மோஷன் மூலமாகவோ இது வந்து வெளியில் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த லாஸை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம இமீடியட்டாக ஒவ்வொரு தடவை நம்ம வந்து ஒரு நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரப்போவோ இல்லை இந்த மாதிரி எப்போ நமக்கு லாஸ் ஜாஸ்தி இருக்குன்னு தெரியுதோ உடனே வந்து அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி தண்ணி எடுக்கிறது எப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜக் ஃபுல்லாக அட் அ டைம் குடிப்பாங்க. அதுவும் வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா அட் அ டைம் வந்து கிட்னிக்கு நீங்கள் ஒரு லோட் கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு சிப் சிப்பாக நம்ம குடிக்கலாம். அது வந்து எப்படின்னா அட் அ டைம் ஒரு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நீங்கள் குடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பால். பால் வந்து ஒரு ஒரு லிக்விட் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஃபுட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் வந்து அது அதையும் வந்து ஒரு ரெகுலராக டெய்லி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் த பாப்புலேஷன் தான் நம்ம நாட்டில் வந்து இருக்காங்க. ஆனால் டெய்லி பால் வந்து ரொம்ப அவசியமானது. ஏன்னா அது வந்து ஒரு நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட் அப்படின்னு பார்க்கலாம். எல்லா நியூட்ரியன்ஸுமே லைக் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆகிய கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் இது எல்லாமே அதில் இருக்குது. அது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸு, மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அது வந்து நிறையவே இருக்குது. எக்ஸப்ட் வைட்டமின் சி அண்ட் அயன் அது மட்டும் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் வளர்கிற பருவத்தில் வந்து குழந்தைங்களுக்கு இது அவசியம், டெய்லி வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு 2 கிளாஸ் மில்க்காவது வந்து அவங்களுக்கு தர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது இல்லாமல் வந்து விமென்க்கு, ஸ்பெஷலி இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிற விமென்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து அவங்க போன்லேருந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்பெஷலி அந்த மெனோபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 3% போன் லாஸ், அதாவது கால்சியம் தான் வந்து உங்களுக்கு போன்ஸ்க்கு ரொம்ப உறுதியான ஒரு மினரல். ஸோ அந்த போன் லாஸ் வந்து அவங்களுக்கு 3% எவ்ரி இயர் இழந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கம்பல்சரியாக வந்து இந்த கால்சியம் டெய்லி ஒரு 2 கிளாஸாவது அவங்க குடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இது பாலை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் B12 அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட் வந்து அதில் ஜாஸ்தி இருக்குது. முக்கியமாக வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த வைட்டமின் B12 குறைபாடுனால வந்து அனீமியா ஏற்படுது. அதுக்கு வந்து பேர் வந்து பெரனீஷியஸ் அனீமியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வேறு எதனாலையும் சரி பண்ண முடியாது. வெஜிடேரியன்ஸ்க்கு மில்க் மட்டும்தான் வைட்டமின் B12 சோர்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களும் கண்டிப்பாக மில்க்கை டெய்லி அவங்க டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இப்போ அடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி தான் நம்ம டெய்லி குடிக்கிறதுல. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலன்ஸுன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளை ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்டிமுலேட்டிங் எஃபெக்ட் இதில் இருக்குது. இப்போ கெஃபைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீலேயும் இருக்குது, காஃபிலையும் இருக்குது. வெறும் காஃபியில் மட்டும் இருக்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. எல்லா வகையான டீலேயுமே வந்து கெஃபைனும் இருக்குது. என்ன அந்த கெஃபைனோட கான்சன்ட்ரேஷன் வந்து மாறும். டீயில் வந்து ஒரு 60% கீழே இருக்குது. கெஃபைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ மீன் காஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெஃபைன்னு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை நீங்கள் குடிக்கிறப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 200 மில்லிகிராம் கெஃபைனுக்கு மேலே எடுத்தீங்கன்னா என்னாகும்னா, இதாவது நான் ஸ்டிமுலன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டிமுலன்ஸ் வந்து உங்களை ஆக்டிவாக வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த 200 மில்லிகிராம்க்கு மேலே எடுக்கிறப்போ என்னாகும்னா அதுவே வந்து உங்களுக்கு நர்வஸ்னஸ்ஸு, ஒரு மாதிரி படபடப்பு, அது எல்லாமே ஒரு லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ காஃபி நம்ம குடிக்கிறப்போ ஒரு 200 மில்லிகிராம் கம்மியாக அதில் இருக்கிற கெஃபைன் நான் சொல்கிறேன் அது வந்து கம்மியானதுன்னா நமக்கு ரொம்பவே நல்லது. அது வந்து நம்மளை ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ டீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஃப்ளேவனாய்ட்ஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது இல்லாமல் தியோப்ரோமைன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் இருக்குது. ஆனால் இப்போ டீ அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச டீ எல்லாமே இந்த மில்க் டீ மட்டும்தான். பட் நிறைய ஆல்டர்னேட்டிவ் வேஸ் ஆஃப் மேக்கிங் டீ இருக்குது. அதாவது நம்ம நாட்டில் விளையக்கூடிய மூலிகைகள் அதை வச்சே வந்து நம்ம நிறைய டீ டிகாக்ஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்ஃப்யூஷன் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இந்த இன்ஃப்யூஷன்ஸை எதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை லீவ்ஸ், அதாவது ஃப்ரெஷ் லீவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கற்பூரவல்லி, துளசி, புதினா இதெல்லாம் வச்சும் பண்ணலாம். முக்கியமாக இந்த கோல்டு இருக்கிற டைம்லலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இந்த மின்ட் இன்ஃப்யூஷன், அதாவது புதினா வச்சு இன்ஃப்யூஷன்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கோல்டு உங்களுக்கு ப்ராக்ரெஸ் ஆகிறது கம்மியாகும். சரி, இப்போ க்ரீன் டீ அப்படிங்கிறது இன்னொரு ஒரு ஃபேமஸான ஒரு டாப்பிக்கு. ஸோ நிறைய பேர் க்ரீன் டீ குடிக்கிறோங்கிறதே ஒரு ஃபேஷனாக எடுத்துகிட்ருக்கோம். க்ரீன் டீ நல்லது, ஆனால் என்னென்னா இப்போ நமக்கு கிடைக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆன க்ரீன் டீ. எவ்வளோ அது வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதில் ப்ராசஸிங் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னா, ஆக்சுவலாக க்ரீன் டீ அந்த லீவ்ஸை நீங்கள் போட்டாலோ இல்லை அந்த சாஷையை நீங்கள் போட்டாலோ வந்து க்ரீன் கலரில் தான் ஆக்சுவலாக இருக்கணும். அதனால தான் அதுக்கு பேரே க்ரீன் டீ. ஆனால் நம்ம குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது நல்லா ப்ரௌனிஷ் கலர் இல்லாட்டி ஒரு அந்த ஆம்பர் கலரில் இருக்கும்.
ஸோ அது வந்து ப்ராசஸிங்கை தான் டினோட் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக க்ரீன் டீயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எப்போ உங்களுக்கு உங்கள் ஹெல்த்துக்கு கரெக்டாக சேரும் அப்படின்னா அது ப்ராசஸிங் கம்மியாக இருக்கிறப்ப தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, க்ரீன் டீயை வந்து நம்ம ரொம்ப சுட சுட குடிக்கவே கூடாது. ஏன்னா டீயை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலி இந்த மாதிரி மூலிகைகள் இந்த மாதிரி டீ லீவ்ஸில் இருக்கிறத நம்ம குடிக்கிறப்போ என்னாகும்னா அந்த ஹீட்டு அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து அழிச்சிடும். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பாயில்டு வாட்டரை நீங்கள் வந்து கொஞ்சம் அதை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து ஒரு ட்ரை லீஃப், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துளசி இலை ட்ரை பண்ணி இருக்கிறதோ இல்லாட்டி க்ரீன் டீ ட்ரை பண்ண இலையோ அப்படின்னு இருக்கிறதுனா நீங்கள் வந்து அதில் இந்த கூல் பண்ண பாயில் பண்ணி கூல் பண்ண வாட்டரை நீங்கள் அதை வந்து அதில் ஊற்றிட்டு நீங்கள் அதை கவர் பண்ணி அதை ஒரு இன்ஃப்யூஷனாக நீங்கள் குடிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ் லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இலை உங்கள் தோட்டத்திலே இருந்ததுன்னா அந்த ரெண்டு இலையை எடுத்து போட்டுட்டு இந்த பாயில் பண்ணி கூல் பண்ண தண்ணியில் நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற சத்து உங்களுக்கு நீங்கள் அதை இழக்காமல் குடிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆரோக்கியமான பானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர், அப்புறம் இளநீர், இதெல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய மினரல்ஸ் ஜாஸ்தி இருக்கிற பானங்களாக இருக்குது. ஸோ நம்ம கம்மி பண்ண வேண்டிய பானங்கள்னு பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஏன்னா இந்த சுகர் ஐட்டம்ஸு, இந்த கார்பனேட்டட் பெவரேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா டென்டல் ப்ராப்ளம்ஸ் நிறையா கொண்டு வரும். அது இல்லாமல் வந்து கேலரிஸும் உங்களுக்கு ஜாஸ்தி ஏற்படுத்திடும். ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால், இந்த மாதிரி பானங்களை நம்ம தவிர்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஆரோக்கியமான பானங்களை இன்னும் நிறைய எடுத்துகிட்டு நம்ம தவிர்க்க வேண்டிய பானங்களை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணோன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான இன்ஃபர்மேஷனோட இன்னொரு நாள் நான் உங்களை பார்க்குறேன்.